வணக்கம். இன்னைக்கு நம்ம நெத்திலி 65 எப்படி பண்றதுன்னு பார்க்க போறோம். சரி வாங்க வீடியோக்குள்ள போலாம். இப்போ நான் நெத்திலி 1/2 கிலோ அளவு வாங்கிருக்கேன். நல்லா க்ளீன் பண்ணி சுத்தம் பண்ணி வச்சிருக்கேன். இப்போ நமக்கு இதுக்கு செய்யறதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்த்தறலாம். காஷ்மீரி chili 1/4 ஸ்பூன், 65 மசாலா. உங்க வீட்ல என்ன 65 மசாலா இருக்கோ அத நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். 1 ஸ்பூன் ஆஃப் லெமன், எக் ஒயிட் மட்டும் எடுத்து வச்சுக்கோங்க. ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு எடுத்துக்கோங்க. கார்ன் ஃப்ளார் 1 ஸ்பூன், மைதா 1 ஸ்பூன், மஞ்சள் தூள் 1/2 ஸ்பூன், உப்பு 1/2 ஸ்பூன். உங்களுக்கு தேவையான அளவு நீங்க எடுத்துக்கலாம். இப்போ நம்ம 65க்கு தேவையான மசாலாவை ஃபர்ஸ்ட் ரெடி பண்ண போறோம். ஒரு பவுல்ல நம்ம எடுத்து வச்ச 2 ஸ்பூன் அளவு எக் ஒயிட் இருக்குல்ல அத சேர்த்துக்கலாம். இது கூடவே நம்ம எடுத்து வச்ச chili powder, மஞ்சள் தூள், உப்பு, corn flour, மைதா, மஞ்சள் எல்லா பவுடரையும் சேர்த்து mix பண்ணிக்கலாம். இப்போ இந்த மசாலால ஆஃப் லெமனை புளிஞ்சி விட்டுக்கலாம். எல்லாத்தையும் சேர்த்து நல்லா mix பண்ணிக்கலாம். ஒன்னோட ஒன்னு சேர்ற மாதிரி. இப்போ நம்ம 65க்கு தேவையான மசாலா ரெடி பண்ணியாச்சு. இப்போ இந்த மசாலா கூட நம்ம நெத்திலி மீனை ஆட் பண்ணிக்கலாம். மீனும் மசாலாவும் நல்லா ஒண்ணா சேர்ற மாதிரி கலரிக்கலாம். இப்போ நம்ம மீனையும் மசாலாவையும் சேர்த்து நல்லா பிசைஞ்சு வச்சாச்சு. இத ஒரு அரை மணி நேரம் அப்படியே ஊற விட்டுறலாம். இப்போ மீன் அரை மணி நேரம் நல்லா ஊறிடுச்சு. இத பொரிக்கிறதுக்கு எப்படின்னு பார்க்கலாம். ஒரு கடாய் அடுப்புல வச்சுக்கலாம். கடாய் நல்லா சூடானதும் அதுல எண்ணெய் ஊத்திக்கலாம். தேவையான அளவு எண்ணெய் ஊத்திக்கலாம். மீன் மூழ்கற அளவு எண்ணெய் ஊத்துனோனா போதும். எண்ணெய் நல்லா சூடாகட்டும். எண்ணெய் நல்லா சூடாயிருச்சு. இப்போ இதுல மீன் எடுத்து போட்டுக்கலாம். மீன் நல்லா ஃப்ரை ஆகட்டும். இப்போ லைட்டா கலரி விட்டுக்கலாம். போட்ட உடனே கலர வேண்டாம். கொஞ்சம் 5 நிமிஷம் வெந்ததுக்கு அப்புறம் கலரலாம். இப்போ மீன் நல்லா பொரிஞ்சு வந்திருச்சு. நல்லா ஃப்ரை ஆயிடுச்சு. இப்போ இத எடுக்கிற ஸ்டேஜில இருக்கு. இத எடுத்துக்கலாம். இப்போ பாத்தீங்கன்னா மீன்ல மசாலா கொஞ்சம் கூட பிரியவே இல்ல. எண்ணெயிலயும் மசாலா கிடையாது. காரணம் நம்ம மசாலால முட்டை சேர்த்தோம்ல, அதனால தான் இவ்வளவு நல்லா வந்திருக்கு. இதே மாதிரி எல்லா மீனையும் பொரிச்சு எடுத்துக்கலாம். இப்போ பாருங்க ரொம்பவே சூப்பரான டேஸ்டான நெத்திலி 65 ரெடி ஆயிருச்சு. எவ்வளவு மொறுமொறுன்னு இருக்குன்னு பாருங்க. நீங்க பார்த்தாலே தெரியும் அவ்வளவு ஒரு டேஸ்டா இருக்கும். குழந்தைங்க ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. எப்பவுமே சிக்கன் 65 செஞ்சுட்டு இருக்காம இந்த மாதிரி ட்ரை பண்ணுங்க, ரொம்ப நல்லா இருக்கும். நீங்களும் கண்டிப்பா இதை செஞ்சு பார்ப்பீங்கன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.